நம்மளோட லைஃப்பில் நமக்கு ஒரு நல்ல எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம கட்டாயம் சில நபர்களை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு 6 டைப் ஆஃப் பீப்புளை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல் டைப் என்னென்னா, எப்போவுமே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள், ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கிற சுச்சுவேஷனில் உங்கள் கூடவே இருப்பாங்க. ஒரு டூர் போனீங்கன்னா உங்கள் கூட வந்துருவாங்க, ஒரு கேம் விளையாடணுன்னா உங்கள் கூட வந்துருவாங்க. இப்படி சந்தோஷமான செயல்களை உங்கள் கூட கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு சீரியஸான மேட்டரில் நீங்கள் இருக்கிறப்ப அவங்கள உங்களால் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய பாஸ்ட்டை உங்களுக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நம்ம எல்லாருமே நிறைய தவறு பண்ணியிருப்போம். அப்படிப்பட்ட தவறை நம்ம மறக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த தவறை நம்மளை மறக்க விடாமல் அதை தொடர்ந்து நமக்கு ஞாபகப்படுத்தி அதை வச்சே நம்மளை கேலி பண்ணிகிட்டு இருக்கிற நபர்களை கட்டாயம் நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். அடுத்து, எல்லா சுச்சுவேஷனையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள். ஸோ ஒரு இடத்துக்கு வெளியே போகணுன்னா எங்கே போகணுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அங்கே தான் நம்ம போகணும். ஒரு படத்துக்கு போகணுன்னா எந்த படத்துக்கு அவங்க சொல்கிறாங்களோ, எந்த தியேட்டருக்கு அவங்க சொல்கிறாங்களோ அங்கே தான் நம்ம போகணும். இப்படி எல்லா சுச்சுவேஷனையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிற நபர்களை கட்டாயம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இப்படிப்பட்ட நபர்கள் கட்டாயம் அதிகமாக பொறாமைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, அதிகமாக பயப்படுற நபர்களாக இருப்பாங்க, அதிக இன்செக்யூரிட்டி இருக்கிற ஒரு நபர்களாக இருப்பாங்க. கட்டாயம் இவங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணால் தான் உங்களுடைய எமோஷன் ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்தது, எப்போவாவது போர் அடித்தா மட்டுமே உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிற நபர்கள். ஸோ சாதாரண நேரத்தில் அவங்கள்டேருந்து நீங்கள் எந்த ஒரு ஃபோன் காலையும் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் எப்போயாவது அவங்களுக்கு போர் அடித்தாலோ, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மட்டுமே, அவங்க தனியாக இருக்கிறப்ப மட்டுமே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லை உங்கள்கிட்ட பேசினி உங்களுக்கு ஒரு நேரத்தை செலவழிக்கிறாங்க அப்படின்னா, அந்த டைப் ஆஃப் பீப்புளை நீங்கள் கட்டாயம் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட பேசுகிறது அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக மட்டுமே தானே தவிர உங்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிடையாது. அடுத்தது, தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல எமோஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், உங்கள்கிட்டருந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு தடவை கூட இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு திரும்பி அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட நபர்களை கட்டாயம் நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். கடைசியாக, எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் ரொம்ப லேசியாக இருக்கிற நபர்கள். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், அதில் ரெண்டு பேரும் தொடர்ந்து எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உங்களால் கட்டாயம் பார்த்துக்க முடியும். இதில் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் தொடர்ந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் அதுக்காக போட மாட்டாங்க. உங்கள்கிட்டேருந்து மட்டுமே எல்லா எஃபர்ட்டையும் எதிர்பார்ப்பாங்க. அவங்க ரொம்ப சோம்பேறித்தனமாகவே தொடர்ந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களையும் நீங்கள் கட்டாயம் அவாய்ட் பண்ணும். இந்த 6 டைப் ஆஃப் பீப்புளை தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம கட்டாயம் அவாய்ட் பண்ண வேண்டிய நபர்களாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டைப் ஆஃப் பீப்புளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா எதனால் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க.